I would like to hear from you a few tips for the upcoming generation to succeed in life. Well, succeeding life, I have already told you. Yes, sir. You have to do four things, okay? Number one, repeat with me. Number one, you repeat. Number one. Great aim. Great aim. I will have great aim. I will have great aim. I will continuously acquire knowledge. Continuously acquire knowledge. Continuously acquire knowledge. Oh, I will do hard work. I will do hard work. I will persevere. I will persevere. And succeed. And succeed. Okay, that's the mantra. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேஜிஎம் டெக்கோட ஃபோர் சேனல் பவர் அம்பிளிஃபயர். ஸோ இந்த பவர் சப்ளை அம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா, இன்புட் சப்ளை 12 வோல்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய பவர் அம்பிளிஃபயர். இது ஜென்ரலாக வந்துட்டு ஆட்டோ ஃபோர் வீலர் ஐ மீன் வெஹிக் 12 வோல்ட் இருக்கிற சப்ளையோடு இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிளுக்கும் இது யூஸ் பண்ணுவோம், இன்க்ளூடிங் கார் முதற்கொண்டு. இப்போ இந்த அம்பிளிஃபயர் பண்ணது கூட ஒரு காருக்கு தான் டிசைன் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஆம்பிளிஃபயரோட ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும், இதனுடைய கம்பேட்டபிலிட்டி, மற்ற எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் டிசைன் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து அக்ரிலிக் பேனல் போட்டிருக்கோம். இதில் வந்துட்டு யூஎஸ்பி வந்து உள்ளே இருக்கும்னு வச்சுங்களேன், உள்ளே இருக்குன்னா நார்மலாக நம்ம 5.1 ஆம்பிளிஃபயர் பண்ணுறது 4 சேனல் ஆம்பிளிஃபயர் இது பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, இந்த கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டச்சு பேஸ் பண்ணி ஒரு மாதிரி இருக்காங்க. USB driver mode. ஸோ நார்மலாக இருக்கிற மேனுவல் இருக்கக்கூடிய பிசிச்சுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு டச்சு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த முயற்சி வந்து நமக்கு வந்து வெற்றியாகவே அமைஞ்சிருக்கு. எதனால இது நிறைய சில ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தது சென்சிபிளாக எல்லாத்துலேயும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஃபைனலாக அதை ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாடல் நம்ம தான் அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ டிசைன் ஃபேக்டரில் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஒவ்வொரு சுவிட்சும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். இது வால்யூம் டவுன் பண்ணுறதுக்கானவும், சாங்ஸோட நெக்ஸ்ட் பேக்வர்டு பண்ணுறதுக்கான சுவிட்சும் தான், ஐ மீன் சென்சரும் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா பாஸ் ப்ளே பண்ணுறதுக்கு, மற்ற எஃப்எம் ஸ்கேன் பண்ணுறதுக்கான சுவிட்சும், இது வந்து வால்யூம் அப் பண்ணுறதுக்கானும், நெக்ஸ்ட் ட்ராக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான சென்சாரும் ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம நார்மலாக மோடு சேஞ்ச் பண்ணும் இல்லைங்களா, எஃப்எம்மா ஆக்ஸ்ஃபோனா யூஎஸ்பியா எஸ்டி கார்டு அப்படின்னு. ஸோ அந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சென்சார் வந்து இதுவும். இது ஓவராலாக இந்த ஆம்பிளிஃபயருக்கான பவர் ஆஃப் கண்ட்ரோல். இதில் நம்ம யூஸ் பண்ணிருக்கிற பவர் ஆம்பிளிஃபயர் டிடிஏ 7851 பேஸ் பண்ண ஒரு பவர் ஆம்பிளிஃபயர். ஸோ இது வந்து ஜென்ரலாக பவர் ஆம்பிளிஃபயர் ஃபேக்டரியில் நம்ம என்ன ஆஸ்பெக்டில் நம்ம என்ன வாட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த பவர் ஆம்பிளை யூஸ் பண்ணணும். இந்த கண்ட்ரோல் எல்லாமே வந்து டச்சில் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா என்ன தான் நம்ம வந்து டாகல் சுவிட்சோ இல்லை ஒரு ஐ ஆர்ம்ஸ் கேரி பண்ணக்கூடிய ஒரு சுவிட்சோ யூஸ் பண்ணாலும், ஒரு செகண்ட் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சு வந்து ஃபால்ட்டியாக இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து ஓவர் கம் பண்ண அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, இது எல்லாமே எல்லா கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா சுவிட்சில் ஒர்க் ஆகும். இந்த டிசைன் ஃபேக்டரும் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். பேஸும் சரி ட்ரிபிளும் சரி,
என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் மேட்ச் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சாலுமே அந்த ஆஃப் வால்யூமில் என்ன ஒரு எஃபெக்ட் இருக்கோ அதே ஃபுல் வால்யூமில் இருக்கும். ஸோ அந்த அந்த ஃபேக்டரில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கரகரன்னு போகிறது இல்லை ஓவர் பேஸானவுன்னே அடைக்கிறது இந்த இந்த ப்ராப்ளம் எதுவுமே இதில் இருக்காதுன்னு வச்சுங்களேன். ஸோ ஜென்ரலாக பவர் ஆம்பிளைஃபயர் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த சிங்கிள் சப்ளை பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ஹீட் டிசிபேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஹீட் வந்து ரொம்பவே ப்ரொடியூஸ் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ அதை ஓவர் கம் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலாக அந்த சிக்ஸ் லீஃப் ஹெவியான ஹீட் சிங்க் போட்டிருப்போம், பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட் அதை தாண்டி என்ன பண்ணுவீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது ஏரை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கும் ஏர் ஃப்ளோ வந்து ஃபீட் பண்ணுறதுக்குமே ரெண்டு ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சுத்தமாக உங்களுக்கு வந்து ஹீட் இருக்காது, நார்மல் ஹீட் இருக்கும் பட் ரொம்ப அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ரெண்டாவது, இந்த முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரோல், ஃப்ரண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்து யூஎஸ்பியோட கண்ட்ரோல் எல்லாமே டச்சில் யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நிறைக்கம், தேவதைந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம், கண் திறந்திடல் Okay.